டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சமச்சீர் கல்வியில் டுவெல்த்தில் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி த விட்நைட் மிட்நைட் விசிட்டர் ராபர்ட் ஆதர் பார்ப்போம். இது சார் ஷார்ட் ஸ்டோரி. ராபர்ட் ஜே ஆதர் ஜூனியர் அவருடைய நேம், ஃபுல் நேம். அந்த ராபர்ட் ஆத்தர் வந்து பொதுவாக வந்து புனை கதைகளை எழுதுவார். அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மிஸ்டரிஸ் ட்ராவலர் ரேடியோ சீரீஸ். இவர் வந்து மூணு பாட்டில் எழுதியிருக்காருன்னா த த்ரீ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எழுதியிருக்கிறாரு. நிறையா ரேடியோவில் இருக்கிற ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, டெலிவிஷனில் ட்ராமா எழுதியிருக்கிறாரு. ஸோ அதாவது நம்ம இப்போ தான் வந்து நமக்கெல்லாம் டெலிவிஷன் வந்திருக்கு, ஆனால் அப்போவே அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, டெலிவிஷன்ஸில் நிறைய ட்ராமாஸ் எழுதியிருக்கிறாரு, ரேடியோ ட்ராமா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஸோ இங்கே வந்து இவர் நமக்கு மிட்நைட் விசிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு. மிட்நைட் அப்படின்னா நள்ளிரவு, நள்ளிரவில் அவரை பார்க்க வந்தவர், நள்ளிரவில் பார்க்க வந்தவர். நள்ளிரவில் ஒரு விசிட்டர் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம சும்மா கேஷுவல் டாக் மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அப்பியரன்சஸ் கேன் பி டிசெப்டிவ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் பாசிபிள் அ சீக்ரெட் ஏஜென்ட் ஹூ டெஸ்பைட் ஹிஸ் காமன் லுக்ஸ் வித் ஹிஸ் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவுட்வீட்ஸ் அ டெட்லி கிரிமினல். ரீட் த ஸ்டோரி டு சீ ஹவ் திஸ் ஹேப்பன். அதாவது நம்ம வந்து டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு எப்படி பார்ப்போம், ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு கண்ணில் ஒரு ஸ்பெக்ஸு அப்புறம் தலையில் ஒரு ஹேட், இப்படி தான் நம்ம அவரை வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி வச்சுருப்போம். இப்போ போலீஸ்மேன் அப்படின்னா ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம், பைலட்னா பைலட் ட்ரெஸ் போட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் டிடெக்டிவ்னால் நம்மளுடைய இமேஜினேஷனில் இருக்கும். பட் இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மேனாக இருக்கிறார். ஆனாலும் அவர் வந்து அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்துக்கு தக்க காரிய சுத்தி உள்ள ஒருத்தர். ரொம்ப எப்படி தன்னுடைய மூளையாலேயே எவ்வளோ அழகாக அவர் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாரு, பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் அழகாக பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆசபிள் டிட் நாட் ஃபிட் எனி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ சீக்ரெட் ஏஜென்ட் ஃபவுலர் ஹேட் எவர் ரெட். ஃபாலோயிங் ஹிம் டவுன் த மஸ்டி காரிடார் ஆஃப் த க்ளூமி ஃப்ரெஞ்ச் ஹோட்டல் வேர் ஆசபிள் ஹேட் அ ரூம், ஃபவுலர் ஃபெல்ட் லெட் டவுன். இட் வாஸ் அ ஸ்மால் ரூம் ஆன் த சிக்ஸ்த் அண்ட் டாப் ஃப்ளோர் அண்ட் ஸ்கர்ஸ்லி அ செட்டிங் ஃபார் அ ரொமான்டிக் அட்வென்ச்சர். ஆசபிள் வாஸ் ஃபார் ஒன் திங் ஃபேட், வெரி ஃபேட், அண்ட் தென் தேர் வாஸ் ஹிஸ் அசன்ட். Though he spoke French and German passably, he had never altogether lost the American accent he had brought to Paris from Boston 20 years ago. அதாவது ஆசபிளை பற்றி எந்த, அதாவது டிடெக்டிவ் இல்லை சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னா இவ்வளவு தான் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓரளவு நமக்கு இமேஜினேஷன் இருக்கும். நம்ம படிக்கிற ஸ்டோரிஸில் புக்ஸ்லலாம் அப்படி தான் படிச்சிருக்கோம். அந்த ஃபவுலர் வந்து இந்த மாதிரி ஒரு விவரிக்கவே முடியாத மாதிரி ஆசபிள் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து அவர் நினைக்கவே இல்லை. யார் ஃபவுலர்? ஃபவுலர் வந்து அந்த அங்கே வந்தீங்கன்னா மஸ்டினா அழுகல்னா, மஸ்டி அப்படின்னா ரொம்ப அழுக்க அழுகி போன மாதிரி காரிடார், அந்த வராண்டா இருக்குது ஒரு ஃப்ரெஞ்சு ஹோட்டலில். அங்கே தான் வந்து ஆசபிள் வந்து நம்ம ஆசபிள் என்ன பண்ணியிருக்காருன்னா ரூம் வச்சுருக்காரு. அதுவும் ரொம்ப ஸ்மால் ரூம். எங்கே இருக்குன்னா அது சிக்ஸ்த்து ஃப்ளோரில், சிக்ஸ்த்து ஃப்ளோர் தான் டாப் ஃப்ளோர். அங்கே இருக்கிற சின்ன பிளேஸ், அங்கே வந்து ஒரு வீர செயல் புரிகிறதுக்கான ஒரு இடம் மாதிரியே தெரியலை. ஏன்னா அவர் வந்து ஃபேட்னா குண்டு, குண்டுலேயும் குண்டு, பெரிய குண்டு, வெரி ஃபேட். அவர் பேசுகிறது பார்த்தா அதை விட ரொம்ப கேவலமாக இருக்கும். அசன்ட்னா உச்சரிப்பு, அசன்ட்னா உச்சரிப்பு. அவருடைய பேச்சு பயங்கர கேவலமாக இருக்குது. எப்படின்னா ஃப்ரெஞ்சும் ஜெர்மன் எல்லாமே கலந்து இருக்குது.
ஃப்ரெஞ்சும் அவருக்கு பேச தெரியும், ஜெர்மனும் அவருக்கு பேச தெரியும். ஆனால் 20 இயர்ஸ்க்கு முன்னால் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்திருக்காரு. அமெரிக்காவில் இருந்த அந்த அமெரிக்காவில் இருக்க பாரிஸில் இருந்திருக்காரு. அந்த உச்சரிப்பை வந்து நீங்கள் அவர் இன்றைக்கும் மறக்கலை. அவன் வந்து பார்த்து அவரை பார்த்து சொல்கிறான், யூ ஆர் டிசப்பாயிண்டட், ஆசபிள் செட் வீசிலி ஓவர் ஹிஸ் ஷோல்டர். நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த இவர் பவுலர் வந்து ஆசபிள் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் ஒரு துப்பறிவாளன், அதாவது டிடெக்டிவ். யூவர் டோல் தட் ஐ வாஸ் அ சீக்ரெட் ஏஜென்ட் அஸ்பை டீலிங் வித் எப்பியோனேஜ் அண்ட் டேஞ்சர். யூ விஷ் டு மீட் மீ பிகாஸ் யூ ஆர் அ ரைட்டர் யங் அண்ட் ரொமான்டிக். யூ என்விஷன் மிஸ்டீரியஸ் ஃபிகர்ஸ் இன் த ரைட், த கிராக் ஆஃப் பிஸ்டல்ஸ், ட்ரக்ஸ் இன் த வைன். Instead, you have spent a dull evening in a French music hall with a sloppy fat man who, instead of having messages slipped into his hand by dark-eyed beauties, gets only a prosaic telephone call making an appointment in his room. Naa vandu oru thuppariwalan, adhaavu oru detective, oru ulavaali. சீக்ரெட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறவன், சேகரிக்கிறவன். அப்புறம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஆபத்தான வேலைகள்லாம் செய்கிறவன் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து ஃபவுலர் யாருன்னா ஒரு ரைட்டர். இவரை பற்றி, அதாவது ஆசபில் பற்றி கூடையே இருந்து அவரை பற்றி எழுதணும் அப்படின்னு வந்தவர். நீங்கள் வந்து ரொம்ப யங்காக இருக்கீங்க, ரொம்ப வீரமாக இருக்கீங்க. நைட் டைமில் வந்து பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கன்னுடைய சத்தம் எல்லாம் இந்த இது மருந்து எல்லாம் வந்து ஆல்கஹாலில் கலந்து குடிக்கிறவங்க, ஒயினில் பிராண்டியில் கலந்து குடிக்கிறவங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு டிடெக்டிவை பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே இந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்திருப்பார். யார்? ஃபவுலர். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்னதை பார்க்குறாருன்னா, ஃப்ரெஞ்சில் ஒரு ஹோட்டலில் ஒரு குண்டான மனுஷர் கூட இந்த சோம்பலான ஈவினிங் டைமை உங்களுக்கு வந்து கழிக்க வேண்டியதான் போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோனில் தான் இவர் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேச வரவா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிட்டு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசபிள், குண்டான ஆசபிள் வந்து அவர் ரூம் கதவை வந்து திறக்கிறாரு. அப்போ தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது தான், நீங்கள் குழம்பி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆசபிள் வந்து சொல்கிறார் பவுலர்கிட்ட. பவுலர் என்ன, அவருக்கே தலையை சுத்துற மாதிரி இருக்குது. நாம் ஒரு நல்ல டிடெக்டிவை போய் பேட்டி காண போகிறோம் அப்படின்னு ஆசையோடு வந்தால், ரொம்ப சாதாரணமாக ஒரு மோசமான ஹோட்டலில், அதுவும் 6th floor போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குண்டான மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸ்லிப்ட் ஸ்லாப்பி ஃபேட் மேன் ஹூ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் மெசேஜஸ் ஸ்லிப்ட் இன் டு ஹிஸ் ஹேண்ட் பை டாக் ஐட் பியூட்டிஸ் கெட்ஸ் ஒன்லி அ ப்ரொசாயிக் டெலிஃபோன் கால் மேக்கிங் அன் அப்பாயின்மெண்ட் இன் ஹிஸ் ரூம். யூ ஹாவ் பீன் போர்டு, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். த ஃபேட் மேன் சக்கிள் டு ஹிம்செல்ஃப் ஹஸ் ஹி அன்லாக் த டோர் ஆஃப் ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்டுட் அசைட் டு லெஃப் த ஃப்ரஸ்ட்ரேட்டட் கெஸ்ட். நொந்து போன கெஸ்ட் என்ற, யூ ஆர் டிலியூஷன் ஆஸ்டபிள் ஆசபிள் டோல் ஹிம். பட் டேக் ஷியோர் மை யங் ஃப்ரெண்ட், ப்ரெசன்ட்லி யூ வில் சி அ பேப்பர், அ குவாய்ட் இம்பார்ட்டன்ட் பேப்பர் ஃபார் விச் செவரல் மென் அண்ட் விமன் ஹாவ் ரிஸ்க் தர் லீஸ். கம் டு மீ சம் டே சூன், தட் பேப்பர் மே வெல் அஃபெக்ட் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் தட் thought is drama, is there not? As he
spoke, Asabel closed the door behind him. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் வந்து ரொம்ப குழம்பி போய் இருப்பீங்க, என்ன செய்கிறது, ஆனால் இப்போ வந்து நீங்கள் யங் சாப்டன் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர், ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் வந்து நிறையா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ஜென்டில்மேன், அதாவது ஆண்களும் பெண்களும் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ஆபத்துக்குள்ளாக்குன ஒரு ஒரு பேப்பரை என்கிட்ட பார்க்குறீங்க. அந்த அதாவது ஒரு நாள் அந்த காகிதம் வரலாற்றுடைய போக்கை கூட பாதிக்கலாம் இல்லையா. இந்த சிந்தனையே உங்களுக்கு ஒரு ட்ராமா மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, பின்னால் இருக்கிற கதவை மூடிடுறாரு. Then he switched on the light, and as the light came on, Fowler had his first authentic thrill of the day. For halfway across the room, a small automatic pistol in his hand stood a man. So இப்படி சொல்லிட்டு கதவை பூட்டுறாரு. பூட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, லைட்டை போடுறாரு. லைட்டை போட்ட உடனே தான் ஃபவுலர் வந்து அன்னைக்கே ஒரு ரொம்ப த்ரில்லான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னென்னா, அந்த ரூம்குள்ளே ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டு, பாதி ரூமில் ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே நின்று குறி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆசபிள் பிளிங்க்ட் அ ஃபியூ மினிட்ஸ். மேக்ஸ் ஹி வீஸ்ட், யூ கேவ் மீ குவயட் அ ஸ்டார்ட், ஐ தாட் யூ வர் இன் போலின். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம்? Max was slender, a little less than tall, with features that suggested slightly the crafty, pointed countenance of a fox. ஆசபிள் அப்படியே கொஞ்ச நேரம் திரு திருன்னு முழிக்கிறாரு. முழிச்சுட்டு சொல்கிறாரு, மேக்ஸ் என்ன எங்களை திடீர்னு குவாய்ட்டாக ஸ்டார்ட் பண்ண, ஏதோ நீங்கள் என்ன படக்குன்னு எங்களை திடுக்கில் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீசிங்னா ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டாரு. வீஸ்னா ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நல்ல ஒரு டக்குன்னு ஒரு பயம் காட்டிட்டீங்களே, நீங்கள் வந்து பேர்லினில் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன், ஆனால் ஏன் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது அவர் கையில் ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டுருக்கான், அவரை பார்த்து இவர் கேஷுவலாக அப்படி பேசுகிறாரு. மேக்ஸ் வந்து எப்படின்னா ஒல்லியாக இருக்கான், இல்லை ஒல்லியாக உயரமாக இருக்கான், அவனுடைய கண்ணு முகம்லாம் பார்த்தா நரி மாதிரியே இருக்கான், நரி முகம் மாதிரி இருக்கான், ரொம்ப ரொம்ப தந்திரமான நரி மாதிரி அவன் வந்து இருக்கிறான். ஸோ தர் வாஸ் அபவுட் ஹிம் அசைட் ஃப்ரம் த கன் நத்திங் எஸ்பெஷலி மெனேசிங் த ரிப்போர்ட் ஹிமாமர். The report that is being brought to you tonight concerning some new missiles, I thought I would take it from you. It will be safer in my hands than in yours. அதாவது அவன் சொல்கிறான், அவனை பார்க்குறக்கு ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாலாம் தெரியலை, கையில் இருக்கிற கன்னு தான் வந்து அவனை பயப்படுறாப்பில் இருக்குது. இன்னைக்கு நைட்டு உன் கைக்கு அந்த ரிப்போர்ட் வரும்னு எனக்கு தெரியும், அந்த ரிப்போர்ட் உன் கைக்கு வரும்னு தெரியும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, நமக்கு வரப்போகிற சில மிஸ்ஸில்ஸ்னால் ஏவுகணை சில ஏவுகணைகளுடைய எத்தனை வருது, எத்தனை போகுது, எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற அறிக்கை உன் கையில் வரும்னு எனக்கு தெரியும். அந்த அறிக்கையை வந்து நான் வந்து என்கிட்ட தந்துரு, ஏன்னா ஓன்ட்டை இருக்கிறத விட அது என்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் வந்திருக்கிற அந்த வில்லன். அவன் பேர் என்னது, மேக்ஸ். ஆசபிள் மூவ் டு அன் ஆர்ம் சேர் அண்ட் சட் டவுன் ஹெவிலி. ஐ எம் கோயிங் டு ரேஸ் த டெவில் வித் த மேனேஜ்மெண்ட் திஸ் டைம் அண்ட் யூ கேன் பெட் ஆன் இட், ஹி செட் கிரிம்லி. திஸ் இஸ் த செகண்ட் டைம் இன் அ மந்த் தட் சம்படி ஹேஸ் காட் இன் டு மை ரூம் த்ரூ தட் நியூசன்ஸ் ஆஃப் பால்கனி. அவன் என்ன உன்னைய கன்னை காட்டிக்கிட்டு நீ உன்ட்ட வரைக்கும் வர்ற அந்த ரிப்போர்ட்டை ஏன் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆசபிள் என்ன சொல்கிறான்,
அவன் போய் ஒரு சேர் எடுத்து போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு, நான் நிச்சயமாக ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்து மேலே கண்டிப்பாக நான் சண்டை போட போகிறேன், ஏன்னா நீ வேணா பந்தயம் வேணா வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக சண்டை போட போகிறேன், ஏன்னா இந்த மாதத்தில் ரெண்டாவது தடவையாக யாரோ ஒருத்தன் என்னோடய ரூம்குள்ளே பால்கனி வழியாக வந்துட்டான் அப்படின்னு சொல்ல போகிறேன். பால்கனினா வெளியே வெளிப்பக்கம் திறந்து ஜன்னல் திறக்கிற மாதிரி இருக்கிற அந்த வழியில் கூடி வந்துட்டான், கண்டிப்பாக நான் வந்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மேக்ஸ் செட் வித் அ ரைசிங் இன்ஃப்ளெக்ஷன், நோ பாஸ்கி, ஐ டிட் நாட் நோ அபவுட் த பால்கனி. இட் மைட் ஹாவ் சேவ்ட் மீ சம் ட்ரபிள் ஹேட் ஐ நோன் இட்ஸ் நாட் மை பால்கனி. இட்ஸ் நாட் மை பால்கனி, ஆசபிள் செட் வித் எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன். இட் பிலாங்ஸ் டு த நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ஹீ கிளான்ஸ்ட் எக்ஸ்பிளனரேட்லி அட் ஃபவுலர். யூ சீ, ஹீ செட், திஸ் ரூம் யூஸ் டு பி பார்ட் ஆஃப் அ லார்ஜ் யூனிட் அண்ட் த நெக்ஸ்ட் ரூம் த்ரூ த டோர் தர் யூஸ் டு பி த லிவிங் ரூம். இட் ஹேட் த பால்கனி விச் எக்ஸ்டென்ஸ் அண்டர் மை விண்டோ நவ். யூ கேன் கெட் ஆன் டு இட் ஃப்ரம் த எம்டி ரூம் டூ டோர்ஸ் டவுன் அண்ட் சம்படி டிட் லாஸ்ட் மந்த். த மேனேஜ்மெண்ட் ப்ராமிஸ் டு பிளாக் இட் ஆஃப் பட் தே ஹாவன்ட். மேக்ஸ் கிளான்ஸ்ட் அட் ஃபவுலர் ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் ஸ்டிஃப்லி நாட் ஃபார் ஃப்ரம் ஆசபிள் அண்ட் வேவ் த கன் வித் அ கமாண்டிங் ஜெஸ்டர். அதாவது உடனே அவன் சொல்கிறான், மேக்ஸுக்கு வந்து அது மாறுபட்ட கருத்து இருக்குது, இன்ஃப்ளெக்ஷன். அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், லூஸுங்கிற மாதிரி அவன் வந்து பேசுகிறான். அந்த ஃபவுலர் வந்து அந்த அப்படி அந்த பால்கனி பக்கம் ஜன்னல் பக்கம் அப்படி கண்ணை திருப்பி பார்த்துக்கிட்டுறான். அது வந்து ஒரு சாதாரண ஜன்னல் தான், ரொம்ப இருட்டாக இருக்குது பால்கனி அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை, நான் வந்து பால்கனி வழியாக வரல. மேக்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் பால்கனி வழியாக வரலை, நான் வந்து இன்னொரு சாவி வச்சுருக்கேன், எனக்கு பால்கனியை பற்றி தெரியாது, தெரியவே தெரியாது. ஒருவேளை அது எனக்கு தெரிஞ்சிருந்தால் நிறைய சிக்கல்லேருந்து காப்பாற்றி இருக்கலாம். உடனே அவன் சொல்கிறான், ஆசபிள் சொல்கிறான், ரொம்ப எரிச்சலோடு சொல்கிறான், இல்லை இல்லை, இது திஸ் இஸ் நாட் மை, இது வந்து என்னோட பால்கனி கிடையாது, இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட், அடுத்த குடியிருப்புக்குள்ளே பால்கனி இங்கே இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், இந்த அறையும் அடுத்த அறையும் ஒன்று போல் ஒன்றா இருக்குது. அந்த வாசல் வழியாக அங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு பால்கனி இருக்கும், அந்த அது வந்து என் ஜன்னலுக்கு கீழே நீளமாக இருக்குது. அந்த பால்கனிக்கு வந்து அந்த பால்கனிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த ரூம் கதவு வழியாகவும் நீங்கள் வெளியே போயிடலாம். அதாவது ஆசபல் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் வழியாக இறங்கினா அங்கே ஒரு பால்கனி இருக்கும், அந்த பால்கனி வழியாக அடுத்த ரூமுக்கு போய் அந்த வாசல் வழியாக கூட வெளியே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் போன தடவையும் போன மாதமும் இதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இதே மாதிரி ஒருத்தன் வந்துட்டான் இதே மாதிரி பால்கனி வழியாக. அப்போவே நான் வந்து நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினேன், நீங்கள் வந்து இதை எப்படியாவது தடுக்கணும், பிளாக் பண்ணணும்ன்ட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இவர் வந்து என்ன ஃபவுலரை அப்படியே எட்டி பார்க்காம், ஃபவுலர் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கான், ஏன்னா கன்னை வச்சு அசைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால் அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே நிற்கிறான், விரைப்பாக நின்றுக்கிட்டு இருக்கான். இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து அப்புறம் என்னாச்சு, அந்த மேக்ஸ் என்ன பண்ணால், ஆசபிள் என்ன பண்ணார், அதாவது ஒரு ரூம் இருக்குது, ரெண்டு பேர் ஒரு ரூம்குள்ளே இருக்காங்க, அந்த ரூம் கதவையும் அவர் பூட்டிட்டார் அங்கங்கே அசைய முடியாமல் ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டு நிற்கான். ஸோ இந்த நிலைமையை எப்படி ஆசபிள் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, நீங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான், நீங்கள் திருப்பி வந்து இந்த இதை இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பாருங்க. வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.